வணக்கம். மீண்டும் நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாசனை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு இது மணம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாயாசத்தில் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் பொடியை வந்து நம்ம வந்து பாலில் கலந்து ஏலக்காய் பால் நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசைவ உணவு சமைக்கும்போது இந்த ஏலக்காய் வந்து பொடியாவோ இல்லை வந்து ஏலக்காய் முழுசாவோ நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், கபம் இது மூன்றுக்கும் சரி செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா மலை ஏலம் அப்படின்னு சொல்லி விதவிதமான ஏலக்காய் வந்து நம்மக்கிட்ட பயன்பாட்டில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவ குணங்களும் இருக்குது. என்ன பெரிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வாந்தி வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஏலக்காய் வந்து பயன்படுத்திட்டு வந்தால் வந்து வாந்தி, குமட்டல் இதெல்லாம் வந்து நிற்கும். அதாவது இந்த ஏழு அரிசி பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய்க்கு உள்ளே பார்த்திங்கன்னா 2-3 விதை முத்துக்கள் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வாயில் வந்து ஒரு அரிசி நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா உணவில் சேர்க்கக்கூடிய அந்த அரிசியோட இந்த ஏலக்காயையும் சேர்த்து நம்ம வாயில் அதக்கிக்கலாம். இல்லை அந்த விதையை மட்டும் வந்து வாயில் வந்து நம்ம ஒரு ஓரத்தில் அதக்கிக்கிறதுனாலையும் இந்த வாந்தி குமட்டல் இதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக அமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தலைவலி வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தலைவலி இருக்கிறவங்களுக்கு வந்து தாய்ப்பாலோட இந்த ஏலக்காயை வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு அதை வந்து நம்ம நெற்றியில் வந்து 10 மாதிரி போட்டுட்டு வந்தாலும் அந்த தலைவலி வந்து குணமடைய வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வாயில் வந்து எந்த நாளும் ஒரு வந்து துர்நாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏலக்காயை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வர்றதுனாலையோ நான் சொன்ன மாதிரி அரிசியில் வந்து சேர்த்து இந்த ஏலக்காயை வந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனாலோ இல்லை ஏலக்காய் பொடியோடு சேர்த்து இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு வர்றதுனாலோ இந்த வாய் துர்நாற்றம் வந்து சீக்கிரம் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோலில் ஏற்படக்கூடிய வந்து சோரி, சிரங்கு அதாவது தோல் சம்பந்தமான நோய்களுக்கு வந்து இந்த ஏலக்காயை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஏலாதி சூர்ணம் அதை வந்து இதை பயன்படுத்திட்டு வந்து வர்றதுனாலையும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த ஏலாதி சூர்ணத்தில் வந்து ஏலக்காயை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சூர்ணம் இந்த ஏலாதி சூர்ணம். இதை பயன்படுத்திட்டு வர்றதுனால அந்த தோல் சம்பந்தமான நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பித்தம்னு சொல்லுவாங்களே சில பேருக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பல்லு விளக்கும் போது வந்து ஒரு விதமான மஞ்சள் வந்து நீர் வந்து வெளியில் வரும். அதாவது சில பேருக்கு வந்து தலை சுற்றல் வந்து அதிகம் பித்தவாந்தின்னு சொல்லுவாங்க. பித்தத்தினால ஏற்படக்கூடிய தலை சுற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பித்த உடம்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ஏலக்காயை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தால் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லை இந்த ஏலக்காயை வந்து நம்ம வந்து நம்ம சில பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு வந்து நம்ம கஞ்சி காய்ச்சி கொடுப்போம் பார்த்தீங்கன்னா. அதாவது அரிசியை வந்து நல்லா ரவை மாதிரி உடைச்சிட்டு அதில் வந்து நம்ம கஞ்சி காய்ச்சி கொடுப்போம்ல, அந்த மாதிரி செய்யக்கூடிய கஞ்சிகளில் வந்து 2 ஏலக்காயை வந்து நம்ம போட்டுட்டு ஒரு மிளகு போட்டு நம்ம அவங்களுக்கு கஞ்சி செய்து கொடுத்தா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வரும்போது அதிகமான ஒரு குமட்டல் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்து இந்த ஏலக்காயோடு சேர்த்து அந்த கஞ்சியை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வாந்தி குமட்டல் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பதற்கு வந்து ஏலக்காய் வந்து ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஏலக்காய் வந்து குடல் புண் இருக்குது பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண்ணுக்கு வந்து இந்த சீரகம், இந்த நெல்லி வற்றல், இந்த ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம பொடி செய்து வச்சுட்டு அந்த ஒரு அரை ஸ்பூன் கொடுத்துட்டு வர்றதுனாலையும் இந்த குடல் புண் வந்து சரி வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஏலக்காய், அதிமதனம், சந்தனம், சுக்கு, வாழ்மிளகு, நெல்லி வற்றல் இது எல்லாத்தையும் வந்து சம அளவு எடுத்து அதை இடிச்சுட்டு நம்ம பொடி செய்து வச்சு அதை நம்ம வெந்நீரோட கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த குடல் புண்ணுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக அமையும். இதை வந்து நம்ம வந்து ஒரு அரைச்சி நம்ம ஒரு கண்ணாடி குப்பியில் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் அதாவது சில சமயத்தில் வந்து குடல் புண் வந்து அடிக்கடி வந்து வந்துட்டே இருக்கிறவங்களுக்கு நினைக்கும் போதும் அதை வந்து ஒரு வெந்நீரோடு நம்ம கலந்து சாப்பிட்டுட்டு வரதுனால இந்த குடல் புண் வந்து முற்றிலும் வந்து குணமாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசி சில பேருக்கு
வந்து பசியே எடுக்காது, பசித்த பின் புசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பசித்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டா நம்ம அது உடம்புல வந்து ஒட்டி நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த பசி உண்டாகிறதுக்கு நம்ம என்ன ஒரு உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காயோட பார்த்தீங்கன்னா ஓமமும் சோமும் எடுத்துக்கலாம். ஓமம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஓமம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து செரிக்க வச்சு நம்ம வந்து நார்மலான ஒரு அளவுக்கு கொண்டு வர ஒரு விஷயம்தான் ஓமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு. சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நம்ம உணவை வந்து செரிக்கக்கூடியதுக்கு அதிகமாக வந்து பயன்படக்கூடிய ஒரு உணவு வகையை சார்ந்தது தான் இந்த சோம்பு. இது மூன்றையும் வந்து ஒன்றாக எடுத்து நம்ம வறுத்துட்டு அதை பொடி செய்து வச்சுட்டு வெந்நீரோட நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனாலையோ இல்லை அதுக்கப்புறம் வந்து சும்மா வாயில் வந்து அதக்கிக்கிறதுனாலையோ அந்த உமிழ்நீர் மூலமாக வந்து உடலுக்கு உள்ளே போகிறதுனாலையோ இந்த வந்து பசி வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படும். நம்ம அதுக்கப்புறம் பசி ஏற்பட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நம்ம உடம்புல ஒட்டி ஆரோக்கியத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நான் கஞ்சியில் சாப்பிட்லான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி குப்பியில் வந்து அடைச்சி வச்சுட்டு நம்ம வாயில் துர்நாற்றம் ஏற்படும் போது இந்த ஏலக்காயை அடக்கிக்கலாம் அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஏலக்காயை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு உணவோடு நாளை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது செம்மல சிவகுமார்.